ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஓபி கேமிங். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தரமான சிறப்பான வேற மாதிரியான ob29 அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தளபதி பீஸ்ட் மூவியில் கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஷார்ட் கனில் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி. அதாவது ஏன்னா நம்ம வந்து கேமில் இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனில் ஸ்கோப்பு பார்த்தது கிடையாது. அதனால் நம்ம என்னென்ன ஸ்டோ ரியல் லைஃப்லேயும் அப்படி இருக்குன்னு நினச்சி பேசிட்டோம். பட் ரியல் லைஃப்பில் அப்படிலாம் கிடையாது, ஷார்ட் கனில் ஸ்கோப் இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஃப்ரீ ஃபயர்லையும் ஷார்ட் கனில் ஸ்கோப் வரப்போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் போட்டு பழகிறதுன்னு ஒரு இடம் வரப்போகுது, ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் புல்லட், இன்னொரு டபுள் புல்லட் வரப்போகுது புதுதாக, ஸோ அந்த ஸ்கின்னை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இந்த இதில் ஒரு இதை கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது இன்றைக்கி மூணாவது வீடியோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், போட்டு தாக்கி விட்டுட்டுருக்கு, சேர் விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கண்ணுக்கு வருது அப்படின்னா, இந்த கண்ணை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு கன், ஸ்பேஸ் டுவெல் என்னென்ன வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்ணை பார்த்துக்கோங்க. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க, பேசிக்காக எனக்கும் வந்து அவ்வளோ பிடிக்காது. பட் நிறைய ஒன் டேப் லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை யூஸ் பண்ணுவாங்க, இதை வச்சு வேற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப் ஆடுவாங்க. இந்த கண்ணுக்கு தான் ஸ்கோப் வரப்போகுது. ஸோ அது என்ன ஸ்கோப் அப்படின்னாக்கா தெர்மல் ஸ்கோப்பு 2x 4x 8x இப்படி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இதுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னா 8x, சாரி வாய் தவறி வந்து விட்டது. அதாவது இந்த ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்கோப் போட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு 2x மட்டும் தான் சப்போர்ட் ஆகுமாமா, 4x சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த தெர்மல் ஸ்கோப்பும் வந்து சப்போர்ட் ஆகாது, இதுக்கு ஒன்லி 2x சப்போர்ட் மட்டும் தான் இந்த ஒரு ஷார்ட் கனுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு ஸ்கோப் போட்டு அடிச்சா கூட நல்லா தான் டேமேஜ் போகுது. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஷார்ட் கனில் ஸ்கோப் இருக்க போது, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிக்காத கன், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கரீனா கொண்டு வந்தது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் தாங்க. ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தான். ஸோ 2x ஸ்கோப் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், ஸ்பேஸ் டுவெல்ல 4x சப்போர்ட் ஆகாது, தெர்மலும் சப்போர்ட் ஆகாது. ஷார்ட் கனில் ஸ்கோப்பு வேற மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வாங்க இப்போ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு டபுள் புல்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இந்த ஒரு டபுள் புல்லெட் தான். ஸோ இது ஃபோட்டோ வந்து கிடச்சிருக்கு, இப்போ வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி வர பாருங்களேன். ஸோ இந்த ஒரு இதுதான், இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி. இந்த ஒரு கன்னோட லுக்கு ஃபோட்டோ வந்து ரொம்ப நாள் படி காமிச்சிருந்தோம், பட் தீம்னு நினச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி தான். ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிடைக்க பெறவில்லை. பட் ob29 வரப்போகிற ஸ்கின் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ப்ரோ ob29 ப்ரோ எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் தான் ob29 அப்டேட் வரும். ஸோ ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. இதோட பவர் வந்து நமக்கு இன்னும் வரல. நெக்ஸ்ட் ob29 2-3 ஸ்கின்ஸ் வந்து டபுள் புல்லெட்டுக்கு வரப்போகுது, ஒன்று கோல்டன் சைனு, அப்புறம் இது ஒன்று, அடுத்து இன்னொரு ஸ்கின்னு வரப்போகுது. அதோட ஃபோட்டோ கிடச்சா அவங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். ஸோ இந்த ஒரு ஸ்கின்னும் வரப்போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் ஆடுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து 1v4 ஆடுவீங்க, 1v2 ஆடுவீங்க. அப்போ ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நான் ஒருத்தன் தான்டா, நீங்கள் ரெண்டு பேரில், ஸோ ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போடுவோம். பட் கேட்காம ரிவைவ் பண்ணுவானுங்க, இனிமேல் அப்படிலாம் போட முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த நம்ம ரூம் மேட்ச் கார்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டீம்மேட்ஸ் வந்து, அதாவது எனிமி வந்து ரிவைவ் பண்ணிக்கலாமா வேணாமா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ புரியுதா, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவும் சரி நம்மளும் சரி ரிவைவ் பண்ணலாமா வேணாமா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன்லி கிளாசிக்கில் மட்டும் இப்போ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வந்தால் தான் தெரியும் மேட்ச்லேயும் வருதான்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம கையில் தான் இருக்குது, ரிவைவ் பண்ண முடியுமா இல்லையான்னு நம்மளே செட் பண்ணிக்கலாம். புரியும் நினைக்கிறேன், நம்ம டீம்மேட்டை நம்மளால் ரிவைவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளே செட்டிங்ஸ் மூலமாக. ஓகேங்களா, அது வந்து ரூம் மேட்ச்சில் கொண்டு வந்திருக்க அப்டேட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது. அதாவது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட், அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் விளையாண்டுட்டுருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படும், நம்ம போயிட்டு அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவோம். ஸோ அதனால் இனிமேல் மைக் ஆன் பண்ணாமல் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து எது வேணுமோ அதை தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காட்டும். ஸோ அது மூலமாக நம்ம டீம்மேட்ஸ் வந்து நம்ம மைக் ஆன் பண்ணாமையே நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க, ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரனேட் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் ரவுண்டில், அதாவது கிரனேட் போட்டு பழக. ஸோ இன்னும் நானே கூட ஒழுங்காக கிரனேட் போடாமல் என் மண்டையில் தூக்கி போட்டு நானே செத்து போயிருக்கேன் நிறைய காலங்கள் இருக்கு. அப்படி தூக்கி போடுவோம், அது வந்து நம்ம மேலேயே விழுகும். ஸோ தூக்கி போட்டு நம்ம நம்மளே போடிடுவோம், டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ இது மாதிரி நிறையா நானே வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் மண்ணலி போட்டு கொண்டுள்ளேன். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் நடந்திருக்கும். ஸோ இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இந்த மாதிரி மண்டையில் போட்டுக்காமல் பழகிறதுக்குன்னு சொல்லி கிரனேட் போடுறதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ரவுண்ட் ஒரு ஸ்பேஸ் கொண்டு வந்துட்டான். ஸோ க்ளோவல் கொண்டு வந்தானுங்க, கிரனேட் கொண்டு வந்தானுங்க வேறு மாதிரி. ஸோ ட்ரைனிங் ரவுண்டில் நிறையவே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த ரேஞ்சில் போட்டால் எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்றது முதல் கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கொள்ள முடிகிறது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிரனேட் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். ஸோ இந்த பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரனேட் போட்டு பழக, சும்மா ஜாலியாக ஃபன்னாக, நமக்கே இன்னும் பழகலை, ஆனால் இன்னும் பழகாமல் இருக்கேன் தெரியும். பட் ரொம்ப அடிக்கடி சொதப்பி விட்டுருவாங்க கிரனேட் போகிறப்ப,
தான் சொல்ல வந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே டைகர் பெட்டோட இன்கேம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும், அக்யூரேட்டாக 100% இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து இன்கேமில் இருக்க போகுது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆள் வாக்கெல்லாம் நல்லா டெரராக இருக்கார் பட் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படி. ஸோ இந்த ஒரு பெட்டோட பவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டை நம்ம வச்சிருக்கப்போ எனிமி மூவ்மெண்ட்டில் இருக்கப்போ நம்ம எனிமியை அடிக்கிறப்போ எனிமியோட டேமேஜ்க்கு வந்து அதிகமாக போகும். ஐ மீன் இப்போ எனிமி வந்து மூவ்மெண்ட்டில் ஓடிட்டு இருக்கான், அப்போ நார்மலாக ஒரு டிராகனை வச்சு அடிக்கிறோம் 120 போதுன்னு வைங்களேன், இந்த பவர் இந்த பெட்டோட பவர் வச்சு போயிட்டு இருந்தால் ஒரு 130 வந்து போகும். ஸோ அதுதான் எனிமி மூவ்மெண்ட்டில் இருக்கப்போ எனிமியோட டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த பெட்டோட பவர். ஸோ இது ஒரு நல்ல பவர், இந்த பெட்டையும் பார்த்துக்கோங்க இன் கேம் லுக்கையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனோட கிளாஸ் குவாட் ரேங்க் அண்டு என்னப்பா ரேங்க் அது சிஎஸ் ரேங்க். ஸோ இது ரெண்டோட டிஷர்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேட்டில் ராயல் ரேங்கோட ஹீரோயிக் போனால் போகிற சொக்கான்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட் ரேங்க்ல நீங்கள் ஹீரோயிக் போனீங்க அப்படின்னா தரக்கூடிய சொக்கா. ரெண்டையும் மாற்றி சொன்னால் கோச்சிக்காதீங்க. ஸோ நமக்கு எனக்கு கன்ஃபார்மாக இது ரெண்டில் எது எதுன்னு தெரியல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் பாட வேண்டியது இருக்கு பார்க்கலே. அங்கே பாருங்கள் வாய் ரொம்ப உளருதோ. ஸோ இன்றைக்கு போகிற ரொம்ப உளறிட்டு இருக்கோம், பரவாயில்ல பேக் டு ஃபார்ம். ஸோ நிறைய வீடியோ போடுறோமா, டக்கு டக்கு டக்குன்னு போடணும்ட்டு அவசரத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ஏதாச்சும் உளர வேண்டியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் பேட்டில் ராயல் ரேங்க். ஸோ இவனுங்க வேறு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்களே, ரெண்டுதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் விட்டு புட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. அதாவது கிளாஸ் குவாட் ரேங்கில் கிடையாது, நார்மல் ரேங்க் பிளாக் பேட்டில் ராயல் ரேங்கில் நீங்கள் கோல்டு 3 போனீங்க அப்படின்னா இந்த ஒரு M14 கூடிய தீம் கன் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்க பெறும். அதாவது நெக்ஸ்ட்டு பேட்டில் ராயல் ரேங்கில். ஸோ ஒரே தலைவலியாக இருக்குது மக்களே, இதில் நமக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது, இது சிஎஸ் ரேங்கா பேட்டில் ராயல் ரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வரவும் மாட்டேங்குது. ஸோ ரொம்ப தலைவலியாக இருக்குது இந்த அப்டேட் யூஸ் போட நிலமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AC-18 சொல்லிட்டு ஒரு கன்று வந்து சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஓ உட்பீக்கர் SKS இது மாதிரியான வந்து ஒரு கன்று. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக இருக்கும் பட் டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு கன்று. ஸோ இந்த கன்னோட கேம் பிளே கிடச்சா உங்களுக்கு வந்து போட்டு விட மாப்பிள அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் அந்த கன்னோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடச்சிருச்சு. ஸோ அட்வான்ஸ் ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு மெயினாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த AC-80 என்னப்பா பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ AC-80 கன்னோட கேம் பிளே வந்து பார்க்கலாம். ஸோ டேமேஜெல்லாம் வந்து சூப்பராக போகுது, எப்படி சொல்கிறது ஒரு 300+ மேலேயே போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் விஸ்ட் போட்டால் எவ்வளோ போகும், செகண்ட் லெவல் விஸ்ட் போட்டால் எவ்வளோ போகும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும் பாருங்களேன். ஸோ நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் வெஸ்ட் ஹெல்மெட்டில் எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் லெவல் வெஸ்ட் ஹெல்மெட்லேயும் எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இந்த ஒரு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லீக்கர்ஸ், ஓகேங்களா. ஸோ செகண்ட் லெவலில் இதில் இந்தளவு போகுது, அப்புறம் தேர்ட் லெவல் போட்டால் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ தேர்ட் லெவலில் 343 போகுது. ஸோ பாடியில் அடிச்சா 44-71 அப்படி மாதிரி போகுது. ஸோ வெஸ்ட் லெவல் 4 அண்ட் ஹெல்மெட் லெவல் 4 அப்படி போட்டோம் அப்படின்னா அப்பையும் கூட நல்ல ஒரு டேமேஜ் தான் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ 300 மேலே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கண்ணாக தான் இருக்கும்னு சொல்ல நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ எனக்கான அப்டேட் அவ்வளோதான், இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது பட் 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துருக்கு, மிச்சம் அப்டேட் நாளைக்கு சொல்லலான்னு இருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஓலர் இருந்தால் மனுஷங்க ஒரே அவசரமாக வீடியோ போகணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் வாய்ஸ் கூட சொதப்பி விட்றோம். ஓகே டாடா டேக் கேர், பாய். இன்னொரு ஹாசமான வீடியோவில் பார்க்கலாம், வாட்டா.